வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமினேஷன் இன்றைக்கி நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஆன்சர் கீக்கு தான் அத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு சொல்லி நல்லாவே எனக்கு தெரியும். இந்த பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷினுக்கு என்னென்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அத்தனை பேர் ஆவலாக இருப்பீங்க. அது என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பிசி கான்ஸ்டபிளுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். மொதல் கொஸ்டின், பன்னாட்டு சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இது 1920. ஆப்ஷன் ஏ தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம், கிராமங்களில் நம் நாட்டின் முதுகெலும்பு இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி, நேரு, சத்யவால் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, காந்திஜி. இதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா, பொறுத்துக மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அதுக்கப்புறம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, அதுக்கப்புறம் எல்லை பாதுகாப்பு படை, அதுக்கப்புறம் தேசிய பாதுகாப்பு படைன்னு சொல்லி 4 ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன மீனிங் சைடில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் முதல்ல மத்திய தொழில் பாதுகாப்பு படை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க. அதுக்கப்புறம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உள்நாட்டுகளில் பாதுகாப்பை பராமரிக்க. அதுக்கப்புறம் எல்லை பாதுகாப்பு படை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் பாகிஸ்தான், வங்காளதேசம் போன்ற அண்டை நாடுகளின் எல்லையை பாதுகாக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு படை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பயங்கரவாதிகள் தாக்குதலை கையாள அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினே சொல்லலாம். கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான், குழி லென்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் நம்ம 5வது கொஸ்டினில் வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியம் சரியாக தவறான்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாக்கியம் முன்னில், வடகிழக்கு பருவக்காற்றில் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அதிக மழை பெய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் முன்னில், தமிழ்நாட்டு கடற்கரை பகுதியில் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழைகளும், வடமேற்கு தமிழகத்தில் 50 முதல் 100 சென்டிமீட்டரும் மழைகளாக பெய்கின்ற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்களே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஏவா, பிஆ, சிஆ, டிஆ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் 6வது கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிசிடின்னு 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான், மும்பை ஹப் எண்ணெய் வயல். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவின் எண்ணெய் வயலாக இருக்குது. அதுக்கப்புறம் 7வது கொஸ்டின் எடுத்திங்கன்னா, கொடுமணல் தமிழ்நாட்டின் ஈரோடுக்கு அருகே உள்ளது. ஃபஸ்ட்டு வாக்கியம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் பிரபலமான எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்களாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 8வது கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதுக்கு ஆப்ஷன் சி, 4வது ஆங்கிலேயர் மைசூர் போர். அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான கொஸ்டினே, எனக்கு தெரிஞ்சு தெரியுது. உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9வது கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா, சோற்று கற்றாழை இலைகள் டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏதா வந்து பார்த்தீங்கன்னா, தோல் எரிச்சலை குணப்படுத்த பயன்படுகிறது. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். மேலும் இதுக்கான ஃபுல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சருக்கு உங்களுக்கு வேணும், நம்ம டெலிகிராம் குரூப்பில் இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஜாயின் ஆகிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.